ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்யறது அப்படின்றத பாக்கலாம். வீடியோல டிப்ஸ் சொல்றேன், நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாக்கலாம். நான் இங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெண்டு நூடுல்ஸ் கேக் வச்சிருக்கேன். இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, வீட்டும் இருக்கு மைதாவும் இருக்கு, இதுல எக்கு கலந்தது கூட இருக்கு. நீங்க எது வாங்கணுமோ அது வந்து விருப்பப்பட்டு வாங்கிக்கோங்க. அதுல வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா இது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நான் எப்படின்னு சொல்றேன். இப்போ இது கூடவே நம்ம காய்கறி எல்லாம் இப்ப கட் பண்ணி வச்சிருக்கோம். பாருங்க, இதுக்கு தேவையான காய்கறி பார்த்தோம் அப்படின்னா நம்ம விருப்பம் நிறைய காய்கறி சேர்க்கலாம். ஆனா பேசிக்கா இதெல்லாம் சேர்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஞ்சி, அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே 5 பல் பூண்டு, பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே குடமிளகாய், அரை குடமிளகாய இந்த மாதிரி மெலிஸ் மெலிசா கட் பண்ணியிருக்கேன். பாருங்க இந்த மாதிரி. கூடவே கேரட், அரை கேரட்டை இந்த மாதிரி தின்னா கட் பண்ணியிருக்கேன் மெலிசா. இது கூட நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்க்கறதுனால நூடுல்ஸ்க்கு நல்ல வாசனை வரும். இது சேர்த்தாதான் நமக்கு அப்படியே ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இதை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நான் வந்து வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். கூடவே நம்ம வெங்காயத்தால், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வாங்குறோம் இல்லையா, அதில் இந்த ஆனியன்ஸ் இருக்குல்ல, அதை வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 ஆனியன்ஸ் போல சேர்த்துருக்கேன். இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால 3த்தையும் அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே கோஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது மாதிரி தின்னா கட் பண்ணியிருக்கேன், 1/2 கப் அளவுக்கு கோஸ். இது கூட மிளகுத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இது கூட ரெட் சில்லி சாஸ் வச்சிருக்கேன், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1/4 டேபிள்ஸ்பூன், உப்பு, தண்ணி, எண்ணெய் இதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நூடுல்ஸை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்க நூடுல்ஸ் பேக்கெட் வந்து ரெகுலரா கடையில் ஏதாவது பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்குறீங்கன்னா அதுல வந்து இத்தனை பீஸ் கேக்குக்கு இவ்வளோ அளவு தண்ணி அப்படின்றத வச்சிருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்ல நார்மலா ஒரு பாத்திரத்துல நூடுல்ஸ் வேகிற அளவுக்கு நிறைய தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நூடுல்ஸை உள்ள சேர்த்துடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து வேக வைக்க போறோம். இது கரெக்டாக ஒரு 3 to 5 நிமிஷம் ஆகும். இல்ல நீங்க பாக்கெட்ல நல்லா வாங்குற மாதிரி இருந்தா அதுல ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, எவ்வளோ நிமிஷம் அவங்க வேக வைக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஃபோக் யூஸ் பண்ணி நீங்க பிரிச்சு விட்டுக்கோங்க. இல்லைனா எல்லாமே கட்டியா பெருசா அப்படியே நின்றுடும். வெந்திருக்கும் ஆனா கட்டியே நின்றும். நம்ம நூடுல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணும் போது கஷ்டமா இருக்கும். அதனால இது வேகிறப்பயே ஃபோக் ஸ்பூன் வச்சு பிரிச்சு விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க இந்த மாதிரி ஒரு 3 to 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல செக் பண்ணிக்கோங்க. நம்ம மெலிசா போட்ட நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒட்டாம வந்துருச்சு. அதுவே இருந்தாலும் நீங்க பிரிச்சு விட்டுக்கோங்க கொஞ்சம். இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிடலாம். பாருங்க நான் அடுப்பு பத்த வைக்கல, உங்களுக்கு காட்டுறதுக்காக வைக்கிறேன். நூடுல்ஸ்ல இருக்க சுட தண்ணி வடிகட்டினதுக்கு அப்புறம் நல்லா கோல்டு வாட்டர் போட்டு நல்லா திருப்பி தண்ணி ஊத்தி வடிகட்டிக்கோங்க. அப்பதான் நூடுல்ஸ் வந்து ஆறும், அப்பதான் தனித்தனியா வரும். இப்போ நம்ம இதுல வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 to 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஃபோக் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி செஞ்சாதான் நூடுல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இருக்கும். இல்ல அப்படின்னா மொத்தமா ஒட்டிடுச்சு அப்படின்னா நம்ம நூடுல்ஸ்க்கு எடுத்து போடும்போது இந்த மாதிரி தனித்தனியா வராது. பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா 2 ஃபோக் ஸ்பூன் வச்சு திருப்பி திருப்பி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம சுட தண்ணி வடிகட்டினதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி ஊத்தி நூடுல்ஸை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஜென்ரலாக நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இரும்பு வாணல் வச்சு செய்யுங்க. அப்போ தான் நமக்கு அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் நார்மல் வாணல் கூட வச்சுக்கலாம். இதில் நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்து பண்ணும்போது ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3த்தையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் நம்ம வதக்கிப்போம். நம்ம
காய்கறி சேர்த்து வதக்கிற வரைக்கும் இது ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்து நீங்கள் பக்கத்திலே கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது பேர் ஸ்டர் ஃப்ரை சொல்லுவாங்க. அதாவது காய்கறியை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருக்கிறத ஸ்டர் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து செய்கிற மாதிரி இருக்கும். காய்கறி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது செய்யறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் போதும். இது மாதிரி 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்க காய்கறி எல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கேரட், கொடமிளகா, கோஸ் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து கிண்ட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேணாம். ஆனால் இது சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை வந்து வதக்கிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கண்டினியூஸாக வதக்கிட்டே இருங்க. ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷத்துக்குள்ள வெஜிடேபிள்ஸ் வந்து நல்லாவே சுருங்கிரும். நீங்கள் நம்ம போட்டிருக்க காய்கறி வந்து வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தான் வரும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கிரும். ஆனால் நீங்கள் பக்கத்துல இருந்து வதக்கிக்கோங்க. தீயாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இல்லை நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டீங்க அப்படின்னா காய்கறி வந்து பேர்ன் ஸ்மெல் வந்துடும். அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து கிண்டி விட்டுக்கோங்க. நான் வந்து வீடியோவில் கட் எதுவுமே பண்ணல, அப்படியே உங்களுக்கு ஓட்டி தான் காட்டுறேன். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு காய்கறி சேர்த்தோடனே அவ்வளோ இருந்த மாதிரி இருந்தது, வதங்க வதங்க நல்லாவே குறைஞ்சிருச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுருங்கிடணும். இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் சேர்க்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் சேர்க்கிற ப்ராசஸ்லேருந்து சாஸ் சேர்க்குற ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் சிம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டு செய்ய போகிறோம். நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நான் அந்த பேக்கெட்டில் கொடுத்த நூடுல்ஸ் மசாலா சேர்க்கறேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ரெட் சில்லி சாஸ் சேர்க்குறேன். இது சேர்க்க நீங்கள் விருப்பப்படல அப்படின்னா காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் கூட சேர்க்கலாம். சோயா சாஸ் அப்புறம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன். இல்லை நான் சாஸ் எதுவுமே சேர்க்கல அப்படின்னா நீங்கள் வெறும் இந்த நூடுல்ஸ் மசாலா மட்டுமே போட்டு இது கூட மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடையில் நான் பெரிய கரண்டி வச்சுருப்பாங்க, அதனால் நமக்கு வந்து சீக்கிரமாக அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி 2 ஃபோக்ஸ்பூன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் எதுவுமே பிரேக் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி 2 ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் உப்பு சேர்க்குறேன், ஏன்னா சாஸில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. அதனால் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த சாஸ் மிளகுத்தூள் வந்து எல்லா இடத்துக்கும் சேர்ற மாதிரி மிளகுத்தூள் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணதுனால பாருங்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. நம்ம வேக வைக்கும் போது பிரித்து விட்டதுனாலையும் இப்போ நமக்கு வந்து நல்ல டெக்ஸ்சர் கழிச்சிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நூடுல்ஸ்னு. தனித்தனியாக இருக்கிறதுனால நமக்கு நல்லா வந்து எடுத்து சாப்பிடும் போதும் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நீங்கள் வினிகர் சேர்த்து சாப்பிடுவீங்க அப்படின்னா சாஸ் சேர்க்குறப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டா நம்மளுடைய சூப்பரான வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. இது கூட டொமேட்டோ சாஸ் அப்படி இல்லைன்னா மஞ்சூரியன் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தாட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லக்ஷ்மி வெஜ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.